மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதுக்கோட்டையின் அடையாளம் சொல்லக்கூடிய நம்ம புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனை வழங்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி. ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தாக்கம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய நாடுகளே வந்து இந்திய நாட்டில் வந்து ரொம்பவே கொரோனா தாக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்டிலும் வந்து 2000 கடந்து வந்து பாதிப்பு வந்து ஒவ்வொரு நாளும் 2000 கடந்து பாதிப்பு ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கொரோனாவில் வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இந்த டைத்தில் வந்து மாஸ்க் எல்லாருமே உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்க் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அது சேஃப்டி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம புதுக்கோட்டையின் அடையாளம் சொல்லக்கூடிய நம்ம புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனைய மருத்துவர் டாக்டர் பி சஞ்சீவ், எமர்ஜென்சி மெடிசன் அண்ட் கிரிட்டிக்கல் கேர், அவர் தான் வந்து நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா ஸோ ருத்ர தாண்டவம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கொரோனா. ஸோ இந்த கொரோனா டயத்தில் வந்து எல்லாரும் மாஸ்க் அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்க் எப்படி சார் அணியணும்? அதாவது இப்போ மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாஸ்க் இருக்கு. நம்ம காமனாக ரோட் சைடில் வந்து அந்த கிளாத் மாஸ்க்குன்னு இருக்காங்க. இப்போ நிறைய பிராண்டட் மாஸ்க்கும் வந்திருக்கு. நிறைய துணி கம்பெனி வந்து அவங்க பிராண்ட் போட்டே கூட இப்போ மாஸ்க் தயாரிக்கிறாங்க. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது. இது வந்து சர்ஜிக்கல் மாஸ்க், இது பேர் சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மெயினாக முந்தையெல்லாம் சர்ஜரி பண்ணும் போது யூஸ் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்ஸில் ஜெனரலி யூஸ் பண்ணுற மாஸ்க் இது. இதுக்கும் மேல N95 மாஸ்க்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸும் அது வந்து போக வராது. சோ 95% வைரஸஸ் அது பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணுது. இப்போ இந்த மாஸ்க் வந்து மக்கள்லாம் யூஸ் பண்ணலாமா சார்? ஏன்னா நிறைய பேர் இது யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கோம், அதனால இது யூஸ் பண்ணலாம். இது பண்ணலாம், கண்டிப்பா இது யூஸ் பண்ணலாம். பட் பொதுமக்களுக்கு சாதாரண கிளாத் மாஸ்க்கே போதும். அந்த கையை வந்து நம்ம டெய்லி வாஷ் பண்ண சொல்கிறோம். அந்த கையை பார்த்தீங்கன்னா இப்படி டக்குன்னு கண்ணுட்டு இப்படி கொண்டு போகிறாங்க, இப்படி வாய்ட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு ஃபோன் கால் வரும்போது இப்படி இறக்கிட்டு இப்படி வாய்ட்ட துடைக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணலாமா? அதாவது இந்த மாஸ்க் எதுக்காக போடுறோன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி போடணுங்கிறது உங்களுக்கே கரெக்டாக தெரிய வரும். ஓகே. ஒரு இருமல் மோதோ இல்லை தும்மும் போதோ வாயிலேருந்து அந்த வைரஸ் வெளியே வரும். ஓகே. ஸோ நம்மகிட்டருந்தும் மற்றவங்களுக்கு பரவக்கூடாது, மற்றவங்கள்ட்டும் நமக்கு வரக்கூடாது. இதுக்காக தான் மாஸ்க் போடுறது. ஸோ இந்த மாஸ்க் போடும் போது டெய்லி நீங்கள் ரீயூஸ் பண்ணுறீங்க, இந்த கிளாத் மாஸ்க் போடுறீங்கன்னா டெய்லி வாஷ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஓகே. ஸோ வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கிளீனாக இருக்கும். ஓகே. போடும் போது எடி வாய் மூக்கு ரெண்டையுமே மூடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மூக்கை மட்டும் வெளியே விட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்படி வச்சிருக்கும் போது என்னாகும், பக்கத்துல யாராவது இருமுனாங்க தூங்குனாங்க இல்ல ஜஸ்ட் பேசுறாங்கனாலே வச்சுக்கோங்க, அது மூக்கொலி நமக்கு பாதிப்பு. ஓ, நமக்கே பாதிப்பு வரும். அடுத்தவங்களுக்கு நமக்கே வந்து பாதிப்பு. நமக்கே பாதிப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா போட்டிருப்பாங்க, வண்டியில போகும்போது போட்டிருப்பாங்க, ஒரு கடைக்கு போன உடனே மாஸ்க இறக்கி விட்டுட்டு பேசுவாங்க. அப்போ ஆமா, அந்த பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்காது. அப்படி மாஸ்க் போட்டிருக்கோம், அவங்க பேசும்போது ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், ஒரு பேக்கரியா இருக்கட்டும், என் சமீப காலமா போகும்போது இப்படி இறக்கிடுறாங்க. அப்படி இறக்குறதுனால எதுவும் பிரச்சனைகள் வருமா? அந்த அப்படி இறக்குறதுனால மாஸ்க் போடுற பிரயோஜனமே இல்லாம போயிருது. ஏன்னா மாஸ்க் இப்போ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தர் பரவக்கூடாதுன்னு தான் பண்றோம். கண்டிப்பா. தூரத்துல இருக்கும் போதெல்லாம் நம்ம மாஸ்க் போட்டுட்டு பக்கத்துல இருந்து பேசும்போது இறக்கி விடுறதுல மாஸ்க் போடுற பிரயோஜனமே இல்லாம இருக்குது. ஓகே. ஸோ ஒன்ஸ் மாஸ்க் போட்டாச்சுன்னா அது வந்து அப்படியே விட்டுறணும். விட்டுறணும். அப்பதான் நமக்கு ப்ரொடெக்ட் பாதுகாப்பா இருக்கும். ஆமா சார், இந்த மாஸ்க் வந்து வெளில போகும்போது அணியிறாங்க, வீட்டுல இருக்கும் போதும் போடணுமா, இல்ல வெளில போகும்போது மட்டும் போட்டா போதுமா? அதாவது இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்குமே ஹெல்த்தியா இருக்கும், எந்த சிம்டமே இல்ல, ஃபீவர் இல்ல, இருமல் இல்ல, சளி இல்ல, அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பரவுறது கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். பட் அதே இது இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து அடிக்கடி வெளியே போயிட்டு வராரு, ஒரு வேலை விஷயமா போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது வாங்கணும் அப்படின்னு போறதா தான் சரி, ஆனா வீட்டுக்குள்ளேயே வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு வரோம், நமக்கு தெரியாமலே நமக்கு கொரோனா இருக்கலாம், அது வந்து வயசானவங்களுக்கு வந்து பாதிச்சுக்க கூடாது அப்படிங்கறது இருந்ததுன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. சார், இந்த மாஸ்க் வந்து எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தையெல்லாம் வெளில தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு மாஸ்க் போடணுமா?
இந்த கொரோனா சமயத்துல தேவையில்லாம குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறதே தவிர்க்க வேண்டிய விஷயம். அப்படி கண்டிப்பா போகணும், ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு போறாங்க இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு போறது நல்லது. சார், இப்ப அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்க்ல வந்து நிறைய வகையான மாஸ்க் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த N95 மாஸ்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து மக்கள் யூஸ் பண்ணலாமா? N95 எல்லாம் அந்த N95 மக்களுக்கு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, இப்போ ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஓபிடி பாக்குறதா இருந்தாலுமே சாதா மாஸ்க் போதும். தீவிர சிகிச்சை பிரிவு, ஆபரேஷன் தியேட்டர், இந்த மாதிரி இடங்கள்ல தான் N95 தேவைப்படும். யூஸ் பண்ணலாம். ஓகே சார், இந்த பனியன் கிளாத் மாஸ்க்லாம் வந்து எத்தனை நாள் சார் அவங்க குறைஞ்சி யூஸ் பண்ணலாம்? டெய்லி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாமா இல்லை டெய்லி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம், அது நமக்கு பார்த்தாலே தெரியும். கிளிய தொடங்கிருச்சுன்னா அது வந்து மாத்திரலாம், பட் டெய்லி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே சார், அதே மாதிரி இந்த கைகளை வந்து அலம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறும்னையே சில பேர் வந்து கைகளை தண்ணி ஊற்றி அலம்புறாங்க, அப்படி அலம்புறது பெஸ்ட்டா இல்லை நம்ம ஒரு சானிடைசர் சோப் போட்டு அலம்புறது பெஸ்ட்டா? அதாவது பெஸ்ட் சோப் போட்டு அலம்புறதுதான் பெஸ்ட். பட் நம்ம வெளியே போறோம், தண்ணி சோப்பு அது எல்லாமே நம்ம எப்பவுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சமயத்துல சானிடைசர் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சார், இப்ப அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து கொரோனாவோட சிம்டம்ஸே இல்லாம கொரோனா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அசதியா இருக்கிறது, கைகால் வலியா இருக்கிறது, சில பேருக்கு வந்து ஒரு சாதாரண ஃபீவர் வரும். சாதாரண ஃபீவர் வந்தாலே கொரோனான்னு நம்ம நினைச்சிடணுமா? இப்போ ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்றோம், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஒரு சாதாரண ஃபீவர் வந்தாலே கொரோனா தானா? அதாவது இப்போ ஒரு சாதாரணமாக தொண்டை கட்டிட்டு இருக்கு, ஒரு லைட்டாக ஃபீவர் வருது இல்லை லைட்டாக ஒரு இருமல் வருது, அது கொரோனாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பட் அப்படி இருக்குதுன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சார், ரொம்ப எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான உணவுகள் மக்கள் எடுத்துக்கலாம்? நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணி அது ரொம்ப முக்கியம். காய்கறிகள், கீரை வகைகள் அது நிறைய சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்ட் டயட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இதை தவிர்க்கணும் அதை தவிர்க்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம். ஸோ சாப்பாடுனா அது கொஞ்சம், காய்கறிகள் கொஞ்சம், கறி சாப்பிடுவாங்கன்னா அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அந்த பேலன்ஸ் டயட். ஸோ அது ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார், இப்போ இந்த மாஸ்க் ரிலேட்டடாக இவ்வளோ சொல்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ், அதாவது இப்போ நிறைய பேர் வந்து க்ளவுஸும் போடுறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் பயம் இருக்குது, எங்கே நம்மளுக்கு நம்மளால் நம்ம குடும்பம் பாதிச்சிருமோ அப்படின்னு பயம் இருக்குது. ஸோ நிறைய பேர் க்ளவுஸ் போடுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டைப்பில் வருது க்ளவுஸு, ரெண்டாவது வந்து இந்த துணியிலே இப்போ க்ளவுஸ்லாம் நிறையா தைச்சு வைக்கிறாங்க. க்ளவுஸ் போடுறது சேஃப்டியா? ஆக்சுவலி க்ளவுஸ் தேவையில்லை, தேவையில்லை. பொதுமக்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் தேவையில்லை. இந்த க்ளவுஸ் வந்து பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா, ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இன்னொரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னால் அந்த க்ளவுஸை மாற்றிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு பேஷண்ட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு அந்த கிருமி போகாது. இப்போ என்ன நடக்குது, இந்த கொரோனா டைமில் என்ன நடக்குன்னா, நிறைய பேர் இந்த க்ளவுஸை போட்டுட்டு நாள் முழுக்க அந்த க்ளவுஸோடையே சுற்றுறாங்க. கண்டிப்பாக அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒன்ஸ் க்ளவுஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றினா தான் நமக்கு சேஃப்டி. கண்டிப்பாக அதே க்ளவுஸோட நாள் முழுக்க இருந்தால் அதுக்கு க்ளவுஸ் போடாமலே இருக்கலாம். கண்டிப்பாக சார், அதில் ஒரு சில க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் க்ளவுஸ் மாதிரி இருக்கு, அது நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் போட்டிருக்கோம்னா அதை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஒரு பவுடர் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கு, அதை நினச்சி சில பேர் பயப்படுறாங்க, அதனால எதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவும் வருமா? இல்லை, அது வந்து லேட்டக்ஸ் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த க்ளவுஸ் பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதுலேயே பவுடர் க்ளவுஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த பவுடர் எதுக்காகனா, நம்ம ஸ்மூத்தாக கை உள்ள போடுறதுக்கு, கொஞ்சம் அந்த வேர்வை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதுக்காக க்ளவுஸ்லயே அவங்க பவுடர் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால எதுவும் பாதிப்பெல்லாம் இல்லை? அதனால எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம க்ளவுஸை கலத்தின பிறகு கையை வாஷ் பண்ணிட்டா அந்த பவுடர் எல்லாம் போயிடும். கண்டிப்பா. அப்போ வந்து க்ளவுஸ் வந்து எல்லாருக்கும் தேவை கிடையாது, நம்ம க்ளவுஸ் போடாம மாஸ்க் மட்டுமே போட்டாலே போதும் அப்படின்னு. மாஸ்க் மட்டுமே போட்டு கையை வாஷ் பண்ணாலே போதும், க்ளவுஸ் தேவையில்லை. சார், இப்போ இவ்வளோ சொல்றீங்க, அதாவது மாஸ்க் எப்படி போடணும், க்ளவுஸ் போடணுமா வேண்டாமா, என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது வந்து இப்போ வெளில சுத்துறோம், வெளில போயிட்டு வரோம், மாஸ்க் போட்டிருக்கும் போது வேர்க்குது, சில பேருக்கு வேர்க்குது, எல்லாருக்குமே வேர்க்குது அந்த ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னாலே அவங்களால. ஏன்னா புதுசாக அவங்க ஒன்று மாஸ்க் போட்டிருக்கனால அந்த மாஸ்க் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டப்புன்னு இப்படி இழுக்கிறது, இப்படி இழுக்கிறது, இப்படி கலட்டுறது, அப்படிலாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கலட்டுறாங்க. எப்படி சார் மாஸ்க் நம்ம கழட்டணும்? அதாவது மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இப்படி போட்டுட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா, இப்போ யாராவது இன்ஃபெக்ஷனோட பக்கத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த கிருமிகள் மாஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாஸ்கோட ஃப்ரண்ட் பகுதியை தொடக்கூடாது.
இந்த இடத்தை தொடக்கூடாது, இந்த இடத்தை தொடக்கூடாது. ஏன்னா அப்போ தொட்டா நம்ம கையிலயும் அது பரவும். சோ இந்த ஸ்கிராப் இருக்குல்ல அத பிடிச்சு அப்படியே கலத்தியாச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல அந்த கிருமி இருக்கிற வாய்ப்புகள் கம்மி. சோ அது பிடிச்சு அப்படியே நம்ம சோ அப்ப வந்து மாஸ்க் வந்து நம்ம கழட்டும் போது இப்படி தான் கழட்டணும் சார். ஆமா, இப்படி முன்னாலாம் கழட்ட கூடாது, முன்னால ஃப்ரண்ட டச் பண்ண கூடாது, டச் பண்ண கூடாது. அந்த இது அத இதலயே இப்படியே பனியன் கிளாத் ஆனாலும் இப்படி தான் கழட்டணும், எல்லாமே அப்படி தான் கழட்டும். கண்டிப்பா சார், இப்ப இந்த மாஸ்க் மாதிரி நம்ம போட்டுருக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க் டெய்லி யூஸ்னு சொன்னீங்க, இந்த மாஸ்க் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இதையும் கையோட வீட்டுக்குள்ளே கொண்டு போறாங்க சில பேர். இல்ல, இது வந்து சிங்கிள் யூஸ் மாஸ்க்லாம் எடுத்து அப்படியே நம்ம குப்பையில போட்டுறது தான். நம்ம கிளாத் மாஸ்க்னா வீட்டுக்கு போனோம்னா உடனே துவைச்சிடுறது பெஸ்ட். கண்டிப்பா, ஏன்னா வந்து நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதுக்கோட்டை மக்கள் மேல எப்பவுமே ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய மருத்துவமனை. சோ இப்ப வந்து நீங்க சொன்ன இந்த பயன்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மாஸ்க் எல்லாரும் போடுறாங்க, பட் மாஸ்க் எப்படி போடணும், எப்படி கழட்டணும், அதில் போட்டு எப்படி சேஃப்டியா இருக்கிறதுன்னு தெரியல. சோ நீங்க வந்து நீங்க சொன்ன எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் சார். இப்போ வந்து நீங்க வந்து நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையில இருந்து எமர்ஜென்சி மெடிசன் கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கீங்க. கிரிட்டிக்கல் கேர்னா ஐசியு. ஆமா, நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையில ஐசியுல வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா சார்? ஆமா, இங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஐசியு, இங்க வென்டிலேட்டர்ஸ், டயாலிசிஸ் மெஷின், இன்ஃபியூஷன் பம்ப்ஸ் எல்லாமே இருக்கு. 24 hours மானிட்டரிங், நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே இருக்காங்க. நான் வந்து இங்கே சீனியர் டாக்டராக இருக்கேன், 24 hours நான் அவைலபிளாக இருப்பேன் இங்கே ஐசியூவில். ப்ளஸ் ஜூனியர் டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா திருச்சி இல்லை மதுரை, தஞ்சாவூர், சென்னை தான். ஸோ இப்போ வந்து நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சிலே அப்போ ஃபுல் செக்யூர் ஐசியூவில் எல்லாமே இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நீங்கள் 24 hours இருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர். நம்ம புதுக்கோட்டையின் அடையாளம் சொல்லக்கூடிய நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனைய எமர்ஜென்சி மெடிசன் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டாக்டர் சஞ்சீவ் வந்து உங்களுக்கு ரொம்பவே விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ அவர் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்க உங்களுடைய டைத்துலேயும் பிஸியான ஷெட்யூல் வந்து புதுக்கோட்டை மக்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.